வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி மாவட்ட வேளாண் துறையில் செயல்படுத்தப்படும் மாநில அரசு திட்டங்கள் குறித்து விவரிக்கின்றார் இம்மாவட்ட மாநில அரசு திட்ட வேளாண் துணை இயக்குநர் எம்எஸ்என் செல்வராஜ் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தியோசி செங்க. வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நகை அடமான கடன் பெற்று கரும்பு சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் விசமங்கலம் கிராம வேளாண்மையாளர் வி கே சீனிவாசன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் தகவல் நேரத்தில் மண்ணில் மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து ஆய்வு முறைகள் குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தியோசி செங்க. கூட்டுறவு வங்கிகள் கிராமப்புற நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வேளாண்மை கூட்டுறவு வங்கியானது விவசாயிகளுக்கு கடன் வசதிகள், இடுபொருட்கள் விநியோகம் போன்ற பல்வேறு பயனுள்ள பணிகளை செவ்வனே செய்து வருகிறது. கடன் பெறும் தொகை அதிகமாக இருப்பின் சொத்துக்கள் அல்லது நகைகள் அடமானம் வைத்து அதன் மீது கடன் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் வேலூர் மாவட்டம் வேளாண்மை கூட்டுறவுத்துறையால் நகை அடமான கடன் பெற்று கரும்பு சாகுபடி செய்து பயனடைந்த இம்மாவட்ட விசமங்கல கிராம வேளாண்மையாளர் வி கே சீனிவாசன் அவர்களை சந்தித்த போது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கூட்டுறவு பேராம்பட் கூட்டுறவு நாங்கள் வந்து எப்பயும் வந்து கடன் வந்து குறுகிய கால கடன், நெடுங்கால கடன் கூட பப்பாளி வாழை அந்த மாதிரி வாங்குறேங்க. இப்போதுக்கு வந்து எங்களுக்கு கரும்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க லோனு. அது பேராம்பட் வேளாண்மை கூட்டுறவில் வந்து நான் வந்து மெம்பராக வந்து 20 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். பட் அவங்க வந்து இப்போ வந்து கரும்புக்கு வாங்கியிருக்கேன் லோனு. மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட் மயிர் மாற்று பயிராக வந்து வாழைக்கு லோன் வாங்குவேன். மறுபடியும் வந்து இந்த வட்டியில்லா கடன் நகைக்கடன் கொடுக்குறாங்க. அது வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனுடைய நான் வந்து 11 மாதத்தில் கட்டிடத்தினால இந்த வைப்பு தொகை வந்து கிடைக்குது. அது கவர்மெண்ட்டுடைய சலுகை வந்து வைப்பு தொகை வந்து கிடைக்குது. அதெல்லாம் கரெக்டாக வந்து அவங்க குறித்து நடத்துகிறவங்களுக்கு தகவல் சொல்லி வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்து நல்லா ஒரு பராமரிக்கிறாங்க. விவசாயத்தை நல்லா ஊக்குவிக்கிறாங்க. எந்த ஒரு விவசாய பலன் வந்து ஸ்கீம் வந்துச்சுனாவே எங்களுக்கு கொஞ்சம் அந்த சொட்டு நீர் இது அதெல்லாம் கூட கொஞ்சம் வந்து எங்களுக்கு தகவல் முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. அதனால் நல்லா கொஞ்சம் சிறப்பாக இயங்குது. பட் வந்து அவங்க உதவின்னு கேட்டு போனாவே அவங்க வந்து மறுக்கிறதில்ல, ஏதோ ஒரு வகையில் உதவி செய்கிறாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு விவசாயங்களுக்கு அத்தனை பேருக்கும், எனக்கு ஒன்றும் இல்லை, மற்ற விவசாயம் என்னுடைய சார்ந்தவங்களுக்கு, எந்த ஊரில் சார்ந்தவங்களுக்கு, பக்கத்தூர் எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து நல்ல ஒரு அணுகுமுறை இருக்குது. நிறைய வந்து
லோன் கொடுக்குறாங்க வட்டியில்லா கடனும் நல்ல அந்த வடார்காடு மாவட்டத்திலே வந்து பேராம்பட் கூட்டுறவு சொசைட்டி வந்து ஒரு முன்னோடியாக இருக்குது. இதே வந்து நாங்கள் வந்து பருத்தி போடுறோங்க, மஞ்சள் போடுறோங்க, வாழை போடுறோங்க, பப்பாளி போடுறோங்க, அதெல்லாம் வந்து நெடுநாள் கடன், முல்லை, மல்லி முல்லை அந்த மாதிரி கூட பயிர். அதாவது சீசன் கொஞ்சம் மழை கொஞ்சம் இல்லாதனால நாங்கள் கொஞ்சம் மேட்டு பயிர் மாதிரி குறுகிய விவசாயம் மாதிரி பண்ணுறோங்க. வேர்க்கடலை, மக்காச்சோளம் அந்த மாதிரிலாம் வந்து குறுகிய கால பயிர் வந்து செய்கிறேங்க. இப்போ கரும்பில் பார்த்தோன்னா நாங்கள் கொஞ்சம் அதிகமாக மகசூல் எடுக்கிறோங்க. அதே சமயத்தில் குறித்த நேரத்தில் வந்து எங்களுக்கு கடன் உதவியும் கொடுக்குறாங்க. உரம் வந்து குறித்த நேரத்தில் வந்து ஒரு 20 நாளுக்குள்ளே 10-15 நாளில் வைக்கணுன்ற டிஏபி வைக்கணும் அந்த மாதிரி சொன்னால் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க சொசைட்டியில். அதனால் கொஞ்சம் குறித்த காலத்தில் இப்போ என்னென்ன உரம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சதுனால மகசூல் வந்து அதிகமாக கிடைக்குது. அது வந்து கூட்டுறவு சங்கம் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. தாமதப்படுத்துறதில் கரெக்டாக குறித்த காலத்தில் கொடுக்குறாங்க. அதனால் மகசூல் வந்து அதிகமாக பெறுது. இந்த மகசூல் வந்து மற்ற விவசாயிகளும் இதே மாதிரி பயன்படுமாறு கூட்டுறவுக்கு அணுகி நல்ல லாபத்தையும் நல்ல மகசூலையும் நல்ல லாபத்தையும் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வி கே சீனிவாசன் அவர்களை 0-94-86-24-63-94 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை. முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு, பருத்தி மற்றும் வாழை. கடந்த சில நாட்களாக பெய்த மழையை பயன்படுத்தி சம்பா வயல்களை தயார் செய்யவும். மானாவாரியில் சரியான சமயத்தில் விதைக்க ஏதுவாக விதைகள், விதை நேர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் மருந்துகள், இயற்கை உரங்கள் மற்றும் செயற்கை உரங்கள் போன்ற இடுபொருட்கள் வாங்கி தயார் நிலையில் வைத்திருக்கவும். கொட்டகையின் அருகில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வதன் மூலம் ஒட்டுண்ணிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி அதனால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். வேளாண்மையாளர்கள் தங்களது கறவை மாடுகள் மற்றும் எருமைகளுக்கு அடைப்பான் நோய் மற்றும் சப்பை நோய் ஆகியவை ஏற்படாமல் தடுப்பதற்காக தடுப்பூசி போடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் மண்ணில் மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து ஆய்வு முறைகள் குறித்து விவரிக்கிறார் கடலூர் மாவட்டம் கரும்பு ஆராய்ச்சி நிலையம் மண் ஆய்வுக்கூட முதுநிலை வேளாண்மை அலுவலர் கே விஜயலட்சுமி அவர்கள். மணிச்சத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த மணிச்சத்து வந்து எந்த அளவுக்கு பயிர் முக்கியத்துவம் வாய்ந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பயிரின் வேர் வளர்ச்சியை தூண்டுகிறது, தண்டு வளர்ச்சியை அதிகப்படுத்துகிறது, பூ மற்றும் விதை உற்பத்தியை ஊக்குவிக்கிறது மற்றும் முதிர்வுத்தன்மையை ஒரே நேரத்தில் முதிர்வுத்தன்மை அடைய செய்கிறது, பயிர் திறனை மேம்படுத்துகிறது, நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துகிறது. இதெல்லாம் வந்து பயிர் வளர்ச்சியில் மணிச்சத்தின் முக்கிய பங்காகும். உங்கள் மண்ணில் எந்த அளவுக்கு மணிச்சத்து இருக்குது, நீங்கள் சாகுபடி செய்ய போகும் பயிருக்கு எந்த அளவுக்கு உரமிட்டால் போதும் அப்படிங்கிறத கணக்கிட்டு உரமிடுவதற்காக தான் நம்ம வந்து இந்த ஆய்வை வந்து முக்கியமாக நம்ம செய்கிறோம். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த மண்ணில் வந்து அதாவது சுண்ணாம்புத்தன்மை, கலர்த்தன்மை மற்றும் நார்மலாக நியூட்ரல் சாயில் பிஹெச் 7 உள்ள சாயல்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து அது கூட சோடியம் பைகார்பனேட் கரைசலை சேர்க்கும்போது அதில் அடிப்படையாகவே இருக்கக்கூடிய கால்சியம் பாஸ்ஃபேட் இது வந்து இந்த சோடியம் பைகார்பனேட்டோட சேர்ந்து கால்சியம் பைகார்பனேட்டாக கார்பனேட்டாக மாறிட்டு அதில் உள்ள மணிச்சத்தை கரைசலுக்கு பிரித்து எடுத்து விடுகிறது. அதே போல் அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதில் வந்து அலுமினியம் அண்ட் அயர்ன் பாஸ்பேட் வந்து அதிகமாக இருக்கும், அதை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதில் உள்ள மணிச்சத்தை வந்து பிரித்து கரைசலில் கொண்டு வந்தது. இந்த கரைசலை நம்ம வந்து இந்த ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோமீட்டரில் வந்து கலர் டெவலப் பண்ணி
அதனோட கலரோட இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி 620 நானோமீட்டரில் நம்ம இன்டர் அதாவது டிரான்ஸ்மிட்டன்ஸ் சொல்லுவோம் அல்லது அப்சார்பன்ஸ்னு சொல்லுவோம் அந்த வேவ்லெந்தில் அதை வந்து கணக்கிட்டு அந்த மீட்டர் மூலமாக கணக்கீடு செய்து இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கர் கிராஃப் மூலமாக ஸ்டாண்டர்ட் கர் போட்டு அது கூட இந்த ரீடிங்கை காரிலேட் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு 5 கிராம் மண்ணில் எவ்வளோ எடுத்துருக்குறோம் அது அல்லது அந்த மாதிரி 1 ஏக்கருக்கு எவ்வளோ போடணுங்கிறத கணக்கிட்டு சொல்கிறோம். அடுத்ததாக சாம்பல் சத்து அப்படின்னு சொன்னால் சாம்பல் சத்து வந்து பயிர் வளர்ச்சியில் எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதை எவ்வாறு நம்ம வந்து அளவிடுகிறோம் என்பதை பற்றி சொல்கிறேன். சாம்பல் சத்து அப்படின்னு பார்த்தா இது பயிர் வளர்ச்சியில் வந்து முக்கியமாக வந்து ஆக்டிவேட் தி என்சைம்ஸ் அதாவது பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை துரிதப்படுத்துகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தானியங்களின் புரதத்தை வந்து அதிகப்படுத்துகிறது மாவுச்சத்தை அதிகப்படுத்துகிறது வாட்டர் லாஸ் குறைச்சி வில்ட்டிங்கை தடுக்கிறது வாடலை தடுக்குகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்குகிறது. பயிரில் வந்து அதிகமான தூர்கள் வெடிப்பதற்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அதிக கிரெயின்ஸ் ஃபார்மேஷன் நிறைய வந்து தானியங்கள் வந்து அதிக அளவில் உற்பத்தி ஆகிறதுக்கும் இது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம சாம்பல் சத்தின் ரோல் சாம்பல் சத்தினுடைய முக்கியத்துவம் பயிர் வளர்ச்சியின் முக்கியத்துவமாகும். சரி, இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்கா இதுக்கு தேவையான கருவிகள் மற்றும் கெமிக்கல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃப்ளேம் ஃபோட்டோமீட்டர் அப்படிங்கிற கருவியை கொண்டு இதை அளவீடு செய்கிறோம். இதற்கு தேவையான கெமிக்கல்ஸ் தான் அம்மோனியம் அசிட்டேட் சொல்யூஷன் பொட்டாசியம் ட்ரே ஷேக்கர் அவ்வளோதான். இதில் வந்து சாயிலை எடுத்து இதில் வந்து அம்மோனியம் அசிட்டேட் கரைசலை சாயிலோட மிக்ஸ் பண்ணும்போது இந்த அமோனியா வந்து என்ன பண்ணுதுன்னா மண்ணில் உள்ள அந்த பொட்டாசியம் சாம்பல் சத்து அயனிகளை அம்மோனியம் ரீப்ளேஸ் பண்ணி இந்த கரைசலுக்கு பிரித்து கொண்டு வந்துடுது. இந்த கரைசலை இந்த ஃப்ளேம் ஃபோட்டோமீட்டரில் வந்து நம்ம செலுத்தி குறைந்த வெப்பத்துடன் கூடிய ஒரு சுடர் ஒளி மானி அதில் வந்து செலுத்தும்போது அது வந்து என்ன ஆகுனாக்கா அதில் வந்து ஆட்டமைஸ் ஆகி அதனுடைய வந்து கிளர்ச்சி அடைந்து அதில் உள்ள அந்த சாம்பல் சத்தில் உள்ள அணுக்களினுடைய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கிளர்ச்சி அடைந்து ஒரு லெவலுக்கு போய் மீண்டும் சமநிலைக்கு திரும்பி வரும். அப்படி திரும்பி வரும்போது ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த்தில் வந்து அது வந்து ஒரு ஒளியினை உமிழ செய்யும். அந்த ஒளி உமிழ்வினை தான் நம்ம வந்து அளக்கிறோம். ஒரு ஃபோட்டோ செல் மூலமாக கணக்கிட்டு அதை தான் நம்ம இந்த மீட்டர் மூலமாக மெஷர் பண்ணி அதை வந்து நம்ம கணக்கீடு செய்கிறோம். இதுக்கும் ஸ்டாண்டர்ட் கர்வ் போடுறோம். எவ்வளோ டன்னிலேருந்து 100 BPM வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து கிராஃப் போட்டு அது கூட இந்த ரீடிங்கை காரிலேட் பண்ணி ஒவ்வொரு ஏக்கருக்கும் எவ்வளவு வந்து உங்கள் மண்ணில் எவ்வளோ போட சாம்பல் சத்து இருக்குது அதை எவ்வளவு போடணும் அப்படிங்கிறத நாங்கள் கணக்கிட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி கணக்கிட்டு உரமிடுறதுனால உங்களுக்கு அதிகமாக உரமிடுவதை தவிர்ப்பதனால உரச்செலவு மிகவும் குறைவாகும். எனவே இதை வந்து அவசியமாக நீங்கள் ஒவ்வொருவரும் மண்ணாய்வு செய்து தேவையான அளவு உரமிட்டு அதிக மகசூலை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முதுநிலை வேளாண்மை அலுவலர் கே விஜயலட்சுமி அவர்களை 0979943327 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1801 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1620 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், காரமடையில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்சமாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1510 ரூபாய்க்கும், கெங்கவல்லியில் குறைந்தபட்சமாக 920 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 970 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும்,
கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6200 ரூபாய்க்கும் புலி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 5200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5450 ரூபாய்க்கும் பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 4900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5250 ரூபாய்க்கும் கொப்பரை தேங்காய் இதர ரகம் ஆரூரில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும் ஆத்தூரில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5600 ரூபாய்க்கும் மணிலா இதர ரகம் கரூரில் குறைந்தபட்சமாக 4150 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4350 ரூபாய்க்கும் சேவூரில் குறைந்தபட்சமாக 4400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6200 ரூபாய்க்கும் காய்ந்த மிளகாய் இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 12000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 14000 ரூபாய்க்கும் பரமக்குடியில் குறைந்தபட்சமாக 12800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 16000 ரூபாய்க்கும் மஞ்சள் விரலி கரூரில் குறைந்தபட்சமாக 7600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7800 ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக 7450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும் அவரைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும் தக்காளி 1 கிலோ 16 ரூபாய்க்கும் கருவேப்பிலை 1 கிலோ 16 ரூபாய்க்கும் கொத்தமல்லி 1 கிலோ 24 ரூபாய்க்கும் புதினா 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும் மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும் முல்லை 1 கிலோ 120 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும் செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும் வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் 1 கிலோ 65 ரூபாய்க்கும் துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும் சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும் அரளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும் சாமந்தி 1 கிலோ 70 ரூபாய்க்கும் காக்கடா 1 கிலோ 120 ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.5 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24.3 டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 65.0% காற்றின் வேகம் மணிக்கு 9.6 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.0% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.7 டிகிரி செல்சியஸாகவும் மழை அளவு 0.1 மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 445.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 971.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0% இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுங்க. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்பா, அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? அம்மா, தண்ணி நன்னே.
மாநில அரசாங்கமானது மக்களின் வாழ்வாதாரம், வலுவான பொருளாதாரம் மற்றும் சமுதாய மாற்றங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வேளாண்மையாளர்களுக்கு பேருதவி புரியும் வகையில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை வேளாண்மை துறையின் மூலம் செய்து வருகின்றது. அந்த வகையில் வேளாண்மை துறையில் செயல்படுத்தப்படும் மாநில அரசு திட்டங்கள் குறித்து மேலும் விரிவாக விவரிக்கின்றார் திருநெல்வேலி மாவட்டம் மாநில அரசு திட்டங்களின் வேளாண் துணை இயக்குனர் எம்எஸ்என் செல்வராஜ் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டமானது ஒரு விவசாய மாவட்டமாக விளங்கி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் 2,92,352 விவசாய பெருமக்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள். சுமார் 1,65,752 ஹெக்டர் நிகர சாகுடி பரப்புள்ளது. இதில் வேளாண்மையில் கடந்த ஆண்டு 2015-16 ஆண்டில் சுமார் 140,000 ஹெக்டர் பரப்பில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி மற்றும் கரும்பு சாகுடி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக உணவு தானிய உற்பத்தியாக சுமார் 143,500 ஹெக்டரில் 5.89 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் 2016-17 ஆண்டில் சுமார் 140,700 ஹெக்டர் பரப்பில் உற்பத்தி திறனை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியை சுமார் 6 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்ய முடிவு செய்து திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றோம். பயிர் சுழற்சி முறை மற்றும் திருந்திய நெல் சாகுடி இயந்திரம் மூலமாக நெல்லை இயந்திர நடவு மூலமாக திருந்திய நெல் சாகுடி முறையை செயல்படுத்துதல், திருந்திய பயிர் வகை சாகுடி செய்தல், நுண்ணீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன கருவிகளை பயன்படுத்துவதன் மூலமாக பயிர் சாகுடி பரப்பை அதிகரிக்க செய்தல், ஒருங்கிணைந்த உர மேலாண்மை திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக உற்பத்தியை பெருக்க திட்டமிட்டுள்ளோம். மேலும் விவசாயிகளுக்கு பயிற்சிகள், செயல் வழக்கங்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த பட்டறிவு பயணங்களை அழைத்து செல்வதன் மூலமாக விவசாயிகளின் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்த செய்து உற்பத்தியை பெருக்க திட்டமிட்டுள்ளோம். மேலும் மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் மாநில அரசு திட்டங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு சிறு குறு மற்றும் இதர விவசாயிகளுக்கு மானியங்களை வழங்கி உற்பத்தியை அதிகரிக்க செய்வதற்கு இந்த 6 லட்சம் மெட்ரிக் டன்னை எய்துவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ள விவசாயிகளுக்கு தேவையான விதைகளை உற்பத்தி செய்ய திட்டமிட்டு சுமார் 440 ஹெக்டர் பரப்பில் நெல் விதைப்பெண்ணை அமைத்து 1,100 மெட்ரிக் டன் கோ 50, கோ 51, அம்பை 16 போன்ற நெல் ரகங்களை உற்பத்தி செய்து விநியோகிக்க ஏற்பாடு செய்துள்ளோம். அடுத்தபடியாக கோ CU 9 கம்பு விதைப்பெண்ணை 5 ஹெக்டர் பரப்பில் அமைத்து 5 டன் கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 359 ஹெக்டர் பரப்பில் பயிர் சாகுடி செய்து 261 மெட்ரிக் டன் பயிர் விதைகள் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு விநியோகிக்க திட்டமிட்டுள்ளோம். இந்த 2016 ஆண்டானது சர்வதேச பயிர் வகைகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் தமிழக அரசானது பயிர் வகை சாகுடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிக அளவில் பயிர் சாகுடி பரப்பை அதிகரிக்க செய்யவும் பயிர் உற்பத்தியை அதிகரிக்க செய்யவும் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு மத்திய அரசு நிதியுதவியுடனும் மாநில அரசு நிதியுதவியுடனும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. அடுத்தபடியாக பருத்திய சுமார் 5 ஹெக்டர் பரப்பு விதைப்பெண்ணை அமைக்க திட்டமிடப்பட்டு தற்சமயம் 6.4 ஹெக்டர் பரப்பில் விதைப்பெண்ணை அமைக்கப்பட்டு உத்தேசமாக 5 மெட்ரிக் டன் பருத்தி விதைகள் SVPR2 பருத்தி ரகமானது கொள்முதல் செய்யப்பட உள்ளது. எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலில் எள் போன்ற பயிர்களில் விதைப்பெண்ணை சுமார் 18 ஹெக்டர் பரப்பில் அமைத்து 28 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்வதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறோம். நெல் விதைப்பெண்ணை விவசாயிகளுக்கு 1 கிலோ விதைக்கு 8 ரூபாய் வீதம் மானியம் வழங்கி விதை கொள்முதல் செய்ய உள்ளோம். இந்த ரகங்கள் வந்து 10 ஆண்டுக்கு உட்பட்ட நெல் ரகங்களாக இருக்க வேண்டும். கோ 50, கோ 51 போன்ற நெல் ரகங்களாக இருக்க வேண்டும். அதே போன்று பயிர் வகை பயிர்களில் 15 ஆண்டுக்கு உட்பட்ட ரகங்களுக்கு விதைப்பெண்ணை அமைத்து விவசாயிகள் அரசாங்கத்திற்கு வேளாண்மைத்திற்கு கொடுக்கும் பட்சத்தில் 1 கிலோ விதைக்கு 25 ரூபாய் மானியமும், 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ரகங்களுக்கு கிலோவிற்கு 15 ரூபாய் மானியம் கொடுத்து விதையை வேளாண்மைத்துறையை கொள்முதல் செய்யவும் திட்டமிட்டுள்ளது. NADP திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் 2,300 ஹெக்டர் பரப்பில் நெல் சாகுபடி பரப்பு வரப்புகளில் பயிர் வகை உண்ட திட்டமிட்டுள்ளோம். 23,300 ஹெக்டர் பரப்பில் நெல், கரும்பு,
பருத்தி போன்ற எல்லா பயிர் வகை பயிர்களிலும் வரப்பில் ஊடுபயிராகவும் வரப்போரமாகவும் பயிர் வகைகளை சாகுபட திட்டமிட்டு பயிர் வகைக்கு அதிக முக்கியத்துவம் சர்வதேச பயிர் வகை ஆண்டாக இருப்பதனால் பயிர் வகை சாகுபடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றோம். விவசாயிகளிடையே உற்பத்தியை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பயிர் விளைச்சல் போட்டிகள் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. 2016-17 ஆண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல், சோளம், மக்காச்சோளம் மற்றும் உளுந்து பயிரில் பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது மாநில அளவில் நெல் பயிர் விளைச்சல் போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் நுழைவு கட்டணமாக 100 செலுத்த வேண்டும். அவர்களுக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாயும் இரண்டாவது பரிசாக 15,000 ரூபாயும் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதர பயிரில் மாநில அளவிற்கு முதல் பரிசாக 15,000 ரூபாயும் இரண்டாவது பரிசாக 10,000 ரூபாயும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் மாவட்ட அளவில் நெல் பயிருக்கு முதல் பரிசாக 15,000 ரூபாயும் இரண்டாவது பரிசாக 10,000 ரூபாயும் வழங்க உள்ளது. இதர பயிர்களுக்கு முதல் பரிசு 10,000 இரண்டாவது பரிசு 5,000 வழங்க உள்ளது. இந்த திட்டமானது விவசாயிகளிடையே உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. அடுத்தபடியாக பாரத பிரதமர் அறிமுகப்படுத்தியுள்ள மண்வள அட்டை திட்டமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு சுமார் 84,252 விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் மண் பரிசோதனை செய்து கிராம அளவில் சிறு மற்றும் குறு வட்டங்களில் மண் மாதிரி சேகரம் செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு சுமார் 84,252 விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. நடப்பு 2016-17 ஆண்டில் 193,224 விவசாயிகளுக்கு மண்வள அட்டை வழங்க திட்டமிடப்பட்டு தற்சமயம் மண்மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மண் பரிசோதனை நிலையத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டமானது நமது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த காரிப் பருவத்திலேயே துவங்குவதற்காக முன்னேற்பாடு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. விரைவில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டமானது திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் செயல்பாட்டிற்கு வர உள்ளது என்பதனையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண் துணை இயக்குனர் MSN செல்வராஜ் அவர்களை 0944-42-56-18-21 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. December 2, 2016 வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாய காசுக்கடன் திட்டத்தினால் பயனடைந்த வேலூர் மாவட்டம் சின்ன பொன்னேரி கிராம வேளாண்மையாளர் டி கேசவன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சுபாபுல். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளுக்கு காலாவதியான மருந்துகளை பயன்படுத்துவதால் உண்டாகும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி செந்தில்குமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.